அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு TN43 கிச்சன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மொறுமொறுப்பான வாழைக்காய் பஜ்ஜியும் அப்புறம் ஒரு போண்டா கிழங்கு போண்டாவும் என்னோடய ஸ்டைலில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பஜ்ஜி எப்படி இருக்குது உள்ள அப்படின்னு ஃப்ளப்பியாக மாவு எண்ணெய் எல்லாம் அவ்வளோக்கா பிடிக்காமல் நல்லாயிருக்கும். இது நான் ரெடிமேட் மிக்ஸெல்லாம் செய்கிறதுல நானே தான் செய்கிறது. வாங்க முதல்ல நம்ம போண்டாக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பொட்டேட்டோவை வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மூணுலேருந்து நாலு பொட்டேட்டோவை வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஆயில் சேர்த்து வெங்காயமும் இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கேன். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை மசாலா எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா, நான் இதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கச்சூரி மேத்தி சேர்ப்பேன், இல்லைன்னா வெந்தயக்கீரை வந்து நீங்கள் அப்படியே இருந்துச்சுன்னா பச்சையாகவே அது கூட சேர்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கிழங்கு போண்டா. அதில் கொஞ்சமாக வெந்தயக்கீரை சேர்த்து பாருங்கள். இதெல்லாம் போட்டு நல்லா சோட்டை பண்ணக்கப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டேன். இதுக்குள்ளேயே நான் வெந்தயக்கீரையும் வச்சு அதுவும் இது கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து முழுசாக வெந்தயக்கீரை பச்சையாக இருந்தால் அது சேர்த்துக்குங்க, இல்லைன்னா கொஞ்சம் கச்சூரி மேத்தி வந்து சேர்த்துக்குங்க. இப்போ வந்து அது வந்து நம்ம கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் ஆயிலை வந்து போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஹீட் பண்ண வச்சிடலாம். நெக்ஸ்ட் அந்த கிழங்கில் போட்டு அந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பால்ஸ் பால்ஸாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சிடணும் முதல்ல. இது நான் ஆல்ரெடி கிழங்கு வந்து வேக வச்சு ஆற வச்சு தான் எடுத்தனால உங்களுக்கு நான் அப்படியே ஈஸியாக பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் கிழங்கும் அந்த மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் செய்யுங்க. நீங்கள் இதை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எப்போ ஈவினிங் வேணுமோ அப்போ கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்படி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க பேட்டருக்கு வந்து நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு வந்து அந்த மெஷரிங் கப்பில் செகண்ட் கப்பில் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துருக்கேன், ஜீரா சேர்த்துருக்கேன், இல்லை உங்கள்கிட்ட ட்ரை ரோஸ்ட்டு ஜீரா பவுடர் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். டர்மரிக், மஞ்சப்பொடி, மிளகா பொடி, ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இது என்னோடய ஸ்டைலில் தான் செய்கிறேன்னு சொன்னேன். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணது. அப்புறம் இதில் அரிசி மாவு, பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் புளிச்ச இட்லி மாவு இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணும். உப்பு சேர்த்தாச்சு, எல்லாம் சேர்த்தாச்சு, எல்லாம் இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பீட் பண்ணுறதுல தான் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளப்பியாக போண்டாவும் பஜ்ஜியோ வரும் அப்படின்னு. நான் இதில் எதுவுமே இதில் ஆட் பண்ணலை, நீங்கள் தான் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. பேக்கிங் சோடாவோ அரிசி மாவோ இட்லி மாவு உங்கள் வீட்டில் எப்போனாலும் இருக்கும், அது மட்டும் ஆட் பண்ணுங்க போதும். இப்படி ஆட் பண்ணி நல்லா இப்படி பீட் பண்ணும், அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆயில் இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இப்படி நல்லா பீட் பண்ணும். ஒன் சைட்லேயே நம்ம கேக்கெல்லாம் பீட் பண்ணுவோம்ல. நல்லா பீட் பண்ணி இப்போது பால்ஸை வந்து மாவில் டிப் பண்ணி பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியது தான். நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான போண்டாவும் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நான் வாழைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாவில் தான் நான் பஜ்ஜியும் செஞ்சுருக்கேன். இது நான் என்னோடய ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். நான் எப்படி வீட்டில் செய்வேனோ முதல்ல இருந்து அப்படியே தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் வெந்தயக்கீரை போட்டு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போடாதீங்க, கசப்படிக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க. நான் வாழைக்காவை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் டிப் பண்ணி நான் எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு காட்டுறேன்.
பாருங்கள். ஜஸ்ட் நான் டிப் பண்ணிடுறேன், உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளப்பியாக வருதுன்னு நீங்களே பாருங்கள். இவ்வளோ ஃப்ளப்பியாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இது எந்த சட்னியோடையோ, கார சட்னி, தேங்காய் சட்னி, அதோட நீங்கள் எதுலனாலும் டிப் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டேர்ன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்த போடுற இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஃப்ளப்பியாக வந்திருக்குன்னு, பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் ஈஸியான ஒரு பஜ்ஜி போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த லாக்டவுனில் என்ன பண்ணணும் நம்மள்ட்ட, இது இல்லையே அது இல்லையேன்னு யோசிக்காமல் டக்கு டக்குன்னு எதில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இந்த குளிருக்கும் ரொம்ப யூஸான ஜூன் ஜூலை மாதம் எப்படினாலும் நம்மளுக்கு மழை தான். அந்த டைமில் சூப்பராக சுட சுட பஜ்ஜி அண்ட் போண்டா செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.